சமூகம் டிவியின் சொந்தங்களுக்கு வணக்கம். டியாகோ மரடோனாவை பற்றி உங்களுக்கு தெரியுமா? ஆம், இப்பொழுது அவர்தான் பேசுபொருளாக மாறியிருக்கிறார். அர்ஜென்டினா கால்பந்து அணியின் கேப்டனாக செயலாற்றிய டியாகோ மரடோனா புதன்கிழமை காலமாகியிருக்கிறார். பல இன்னல்களை தாண்டி உதைபந்தாட்ட உலகின் சகாப்த வீரராக மாறிய உதைபந்தாட்ட மேதை என்று சொன்னால் மிகையாகாது. அவரை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். The Hand of God என்று சொல்லப்படுகின்ற கடவுளின் கை என அழைக்கப்படும் உதைபந்த ஆட்டத்தின் மிக முக்கியமான சம்பவமாகவும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்ததுமாக மாறிய ஒரு இலட்சிய கால்பந்து இலக்கிற்கு சொந்தமான மாபெரும் சரித்திர வீரரான டியாகோ மரடோனா நேற்றைய தினம் தனது 60வது வயதிலே காலமாக இருக்கிறார். 1960ஆம் ஆண்டிலே வில்லா ஃபியோரிட்டா என இடத்திலே பிறந்த அவர் 1986ஆம் ஆண்டு மெக்சிகோ நகரில் நடைபெற்ற உலகக்கிண்ண உதைபந்தாட்ட போட்டிகளில் நிகழ்த்திய சாதனை இன்றைய அளவிலும் கூட உதைபந்தாட்ட துறையில் உலகளாவிய ரீதியில் இவரது புகழை பறைசாற்றியிருக்கிறது. உலகக்கிண்ண காலிறுதி போட்டிகளில் இங்கிலாந்துக்கு எதிராக விளையாடிய அர்ஜென்டினா அணி தனது முதலாவது இலக்கை அந்நேர இங்கிலாந்து அணி கோல் கீப்பரான பீட்டர் ஷில்டனின் தலைக்கு மேலாக உயர்த்தியட்டியிருந்தது. அர்ஜென்டினா அணியினரை விடவும் 20 சென்டிமீட்டர் அதிக உயரமாக நின்றிருந்த பீட்டர் ஷில்டனின் தலைக்கு மேலாக இலக்கை போட்ட மரடோனாவின் திறமை அவரது உதைபந்தாட்ட யுக்திக்கு எடுத்துக்காட்டாக அமைந்தது. அதைத் தொடர்ந்து அடுத்த 4வது நிமிடத்தில் 7 இங்கிலாந்து வீரர்களின் இடைமறிப்பை தாண்டி பந்தை தனக்கான அரைவட்டத்தை விட்டு விலத்த விடாமல் தொடர்ந்து முன்னேறி கோல் கீப்பரை சுழன்று சென்று வலையை தொட்ட 2வது இலக்கு உதய் பந்தாட்டத்தில் இவரது அபார திறமையை வெளிக்காட்டியதுடன் அந்நேரம் வர்ணனையாளராக இருந்தவர்களை பெரும் வியப்பில் ஆழ்த்தி உலகமே வியக்கும்படி வைத்தது. எதிரணியில் விளையாடிய இங்கிலாந்து வீரர்களையும் இங்கிலாந்து ஆதரவாளர்களையும் அந்நேரத்தில் அவர் திக்குமுக்காட செய்திருந்தார் என்று சொல்ல வேண்டும். இவ்விரண்டாவது கோல் ஆனது பிற்காலத்தில் சர்வதேச காற்பந்து ஒன்றியத்தால் அந்த நூற்றாண்டிற்கான ஆகச்சிறந்த கோல் எனும் அந்தஸ்தையும் பெற்றிருந்தது. அதுவரை காலமும் அர்ஜென்டினா ஆதரவாளர்களால் மட்டும் பாராட்டப்பட்டு வந்த மரடோனா இச்சம்பவத்தின் மூலம் உலகளாவிய ரீதியில் ரசிகர்களை தன்வசப்படுத்திக் கொண்டார். உதைபந்தாட்ட களத்திலே உச்சத்திலே இருந்த இவரது புகழ் சொந்த வாழ்க்கையிலே எதிர்மறையாக இருந்தது. போதை பழக்கம், சட்டவிரோதமான அல்லது சட்டத்திற்கு புறம்பான குழந்தைகள், பண தகராறுகள் என பல்வேறு விதத்திலும் இவர் விமர்சனங்களுக்கு உள்ளாகி வந்துள்ளார். இவரது துணைவியான கிறிஸ்டியானோ சுனாக்ரா இவரது குழந்தைக்கு தாயாக இருந்த வேளையில் அப்பொறுப்பை நிராகரித்திருந்ததோடு தனது மகனை பார்க்கவும் மறுத்திருந்தார். இவரது நடவடிக்கைகள் குறித்தான தகவல்கள் பல்வேறு ஊடகங்களில் பேசுபொருளாக இருந்து வந்துள்ளதுடன் பிரபலங்களின் விமர்சனத்திற்கும் ஆளாகி இருந்தார். அதிலும் ஏற்கனவே சொன்னதை போன்று தனது மகன் டியாகோ ஆர்மண்டோ ஜூனியர் திருமணம் தாண்டிய உறவில் பிறந்தவர் என்பதை அவரது தாயே வெளிப்படையாக ஒப்புக்கொண்டிருந்தார். வறுமையின் பிடியிலிருந்து மேலெழுந்து வந்த மரடோனா உதைபந்தாட்டம் மூலம் அவரது சொந்த வாழ்வை இருளை நோக்கி இட்டுச் சென்றிருந்த நிலையில் மரடோனா தனது பாவ மன்னிப்புக்கான தளமாக நேபாளை குறிப்பிடுகிறார். அதாவது இடைக்காலத்தில் 2 வருடங்களை களியாட்ட கூட்டங்களில் கழித்து வந்த மரடோனா பின்னால் இத்தாலியின் நேபாளி அணிக்கு வாங்கப்பட்டார். இதொடர்பாக அக்கால பத்திரிகைகளின் கருத்தானது இத்தாலியின் மிக ஏழை நகரம் உலகின் விலையுயர்ந்த வீரரை வாங்கியுள்ளது என குறிப்பிட்டிருந்தனர். நேபாள நகரவாசிகளை பொறுத்தமட்டில் உதைபந்தாட்டம் என்பது மதமாக கருதப்பட்டதோடு மரடோனா அம்மதத்தின் கடவுளாக கருதப்பட்டார். இம்மாபெரும் வீரன் தனது அணிக்காக விளையாடுவதை பார்ப்பதற்காக 70,000 ஆதரவாளர்கள் நேபாளி நகரின் ஷன்போலோ விளையாட்டு அரங்கிற்கு படியெடுத்திருந்தார்கள். இவர் நேபாளியாக விளையாடிய காலங்களில் தனி ஒருவராக ஷர் டைட்டில் போட்டிகளுக்கு 1987 அணியை முன்னேற்றி சென்றதுடன் அந்த முறை அணிக்கு வெற்றியையும் பெற்றுக் கொடுத்துள்ளார். அதைத் தொடர்ந்து அடுத்த 3 ஆண்டுகளில் மீண்டும் அத்தொடரில் வெற்றியீட்டிக் கொடுத்ததோடு நேபாளி அணியை இத்தாலியின் கோப்பை மற்றும் UEFA கிண்ண தொடர்களிற்கும் அழைத்துச் சென்று புகழ் பெற்றுக் கொடுத்துள்ளார். இவர் அந்நகர மக்களால் தங்க மகன் என அழைக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டதோடு நேபாள் நகரத்தினை வளர்ப்பு மகன் எனப்படும் அளவிற்கு அம்மக்களின் பிரியத்தை சம்பாதித்திருந்தார். 1991 மற்றும் 1994 உலகக்கிண்ண போட்டிகளில் போதை பாவனைக்காக பங்கு கொள்ள முடியாமல் தடுக்கப்பட்டதோடு 15 மாதங்கள் தடையும் விதிக்கப்பட்டது. இதன் பின்னரான இவரது நாட்கள் உச்ச நிலையானவையாக இருக்கவில்லை எனினும் இதுவரை கால உதைப்பந்தாட்ட உலகிலே மரடோனா நிலைநிறுத்தி சென்றுள்ள இடத்தையும் புகழையும் நிரப்புவதற்கு பிறிதொரு விரலாலும் இயலவில்லை என்பதே நிதர்சனம் எனலாம். பல சமயங்களில் தலைப்புச் செய்திகள் இடம்பெற்ற மரடோனாவிற்கு பல நிர்வாக பொறுப்புகளும் வழங்கப்பட்டிருந்தன. ஒருமுறை மரடோனாவின் வளர்ப்பு நாய் ஒன்று அவரை கடித்ததில் உதட்டில் அறுவை சிகிச்சை செய்யவும் வேண்டியிருந்தது. மரடோனா தனது 37வது பிறந்த நாளில் கால்பந்து போட்டிகளிலிருந்து ஓய்வு பெற்றார். ஆனால் அவரை பிரச்சனைகள் மட்டும் சூழ்ந்தே இருந்தன. பத்திரிகையாளர் ஒருவரை நோக்கி துப்பாக்கியால் சுட்டதற்காக 2 வருடம் 10 மாதம் சிறை தண்டனையும் அனுபவித்திருந்தார்.
அவருக்கு குடிப்பழக்கமும் கோகைன் எடுத்துக்கொள்ளும் பழக்கமும் இருந்ததால் பல்வேறு உடல்நல பிரச்சனைகள் அவருக்கு இருந்தன. ஒரு கட்டத்தில் அவரின் உடல் எடை 128 கிலோ என்ற அளவிற்கு அதிகரித்தது. 2004 அவருக்கு மாரடைப்பு வந்தபோது அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டார். அவ்வேளையில் அவருக்கு பைபாஸ் எனப்படுகின்ற அறுவை சிகிச்சையும் மேற்கொள்ளப்பட்டது. அவ்வேளையிலேயே அவர் தன்னுடைய போதை பழக்கத்திலிருந்து விடுபடவும் சிகிச்சை பெற்றிருந்தார். தனது பேனரை தானே திறந்து வைத்தது, நைஜீரிய அணியின் ரசிகருடன் ஆடியது, ஆட்டத்திற்கு முன் பிரார்த்தனை செய்தது, மெஸ்ஸியின் ஆட்டத்தை கொண்டாடியது, தூங்கியது, அதன்பின் அர்ஜென்டினாவின் 2ஆம் கோலுக்கு சர்ச்சைக்குரிய வகையில் இரு விரல்களை உயர்த்தி காட்டியது என மரடோனா பல சர்ச்சைக்குரிய செய்கைகளில் ஈடுபட்டார். அதன் பிறகு அவருக்கு சிகிச்சை தேவைப்பட்டது என்று சொல்லி சில செய்திகள் குறிப்பிடுகின்றன. இது எவ்வாறு இருப்பினும் உத்வேகம் அளிக்கும் நபராக இருந்தாலும் அவரை சுற்றி சர்ச்சைகளும் சூழ்ந்த வண்ணமே இருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மீண்டும் மற்றொரு கண்ணோடாக சந்திக்கலாம். அதுவரையிலும் அன்பு வணக்கம் கூறி விடுபடுவது என்றும் உங்கள் அன்பிற்கினிய ஸ்கையூபன். தொடர்ந்தும் சமூகம் டிவி நியூஸோடு இணைந்திருங்கள். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சமூகம் டிவி நியூஸ் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் தட்டி விட்டுருங்க. உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. செய்திகளை முந்திக்கொண்டு உடனுக்குடன் உண்மை தன்மையுடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்தும் சமூகம் டிவி நியூஸோடு இணைந்திருங்கள்.